ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கோடைக்காலம் வந்தால் எல்லாருமே குளிர்ச்சியாக சாப்பிட்ணுன்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அதுக்காக நம்ம கடையில் போயிட்டு ஜூஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலே நம்ம சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திக்கான ஃபுல் க்ரீம் மில்க்கு தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கவரை கட் பண்ணி நான் பேனில் ஊற்றிக்கிறேன். பாலில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் நல்லா காஞ்சி கொதிக்கணும். பால் காயறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 10 ரூபாய் பார்லி ஜி பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மில்க் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்கலனா கூட ஓரியோ பிஸ்கெட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த பார்லி ஜி பிஸ்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு பெரிய பேக்கெட் இருக்குது. இவ்வளவு நமக்கு தேவைப்படாது. இதிலேருந்து கொஞ்சமாக தான் நாம் எடுத்துக்க போகிறோம். இந்த பார்லி ஜி பிஸ்கெட்லேருந்து நான் 1 ரோ மட்டும்தாங்க எடுத்துருக்கிறேன். 1 ரோ மட்டும்தான் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு பயன்படுத்த போகிறோம். ஏன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு இது போதுமானது. சப்போஸ் நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா ஃபுல் பேக்கெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 பிஸ்கெட் வரைக்கும் இருக்கும். இதை நான் மிக்சி ஜாருக்கு உடச்சிக்கிறேன். மிக்சி ஜாரில் உடச்சி போட்டுட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பார்லி ஜி பிஸ்கெட் பயன்படுத்தினதுனால நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா கொக்கோ பவுடர் அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே கலரும் கொடுக்கும், அந்த சாக்லேட் டேஸ்ட்டும் கொடுக்கும். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளவு ஆடை கட்டியிருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பாலோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாலை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சோடனே இடையில ஒரு 2 முறை நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையில ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த பால் நல்லா சுண்டணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கிறதுனால பால் நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம பொடி பண்ண இந்த பிஸ்கெட் கொக்கோ பவுடர் அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கோங்க கலக்கிறதுக்கு. விஸ்கில் கலக்கிறதுனால நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். பிஸ்கெட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்தால் போகிறோம். இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம், நல்லா ஆறட்டும். சாக்லேட் ஐஸ்கிரீமுக்காக ரெடி பண்ண மிக்சிங் பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே இப்போ திக்காகிடுச்சு. இப்போ இந்த பேச்சுலாக நான் வெளியே எடுத்துடுறேன். நம்ம கரண்டியில் அள்ளி மிக்சி ஜாருக்கு மாற்ற போகிறோம். நம்ம இதுக்கு பிளண்டர்லாம் யூஸ் பண்ணலைங்க. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் மிக்சி ஜாருக்கு மாற்றுறேன். எல்லாத்தையும் இதில் மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நான் ஒரு 20 செகண்ட் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம டைட்டாக மூடி போட்ட டப்பாக்கு மாற்ற போகிறோம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா மூடி நல்லா டைட்டாக போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். 2 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், கொஞ்சம் இப்போ நல்லா இறுகியே வந்திருக்குது. ஆனால் இதை நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்காக நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சி ஜாருக்கு நான் மாற்றி விட்டுட்டேங்க. இதை 20 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 20 செகண்ட் அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இன்னும் பபுள்ஸ்லாம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீம் போட்டு வச்சுருந்தா அதே பாக்ஸ்க்கு நான் மாற்றி விட்டுக்கிறேன். ஐஸ்கிரீமை பாக்ஸ்க்கு மாற்றி விட்டதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸ் கூட தூவிக்கலாம். இது தூவுறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாக்கோ சிப்ஸ் தூவுனதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைனா அலுமினியம் ஸ்பாயில் கூட வச்சுக்கோங்க.
அது வச்சுட்டு மேலே மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக மூடி போட்ட டப்பாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டே டைமில் செய்கிறதா இருந்தால் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா போதும். சப்போஸ் நீங்கள் நைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஐஸ்கிரீமை நான் ஓவர் நைட் வைக்க போகிறேங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீமை நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லாவே இறுகி இருக்குது பாருங்கள். கை வச்சா நம்ம கையில் ஒட்டலை, அந்த அளவுக்கு நல்லா இறுகி இருக்குது. உங்ககிட்ட ஸ்கூப்பர் இருந்தால் இந்த மாதிரி ஸ்கூப்பரில் எடுத்துக்கோங்க. ஸ்கூப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூப்பரில் எடுத்துகிட்டு நான் இப்போ கப்பில் மாற்றி விட்டுக்கிறேன். ஐஸ்கிரீமை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. மேலே அழகுபடுத்துறதுக்காக நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போடுறேன். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் நாம் ரெடி பண்ணிட்டோம். பார்லி ஜி பிஸ்கெட்டு, பால், சர்க்கரை இதை பயன்படுத்தி தாங்க செஞ்சுருக்கோம். வீட்டில் குட்டீஸ்லாம் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் இனிமேல் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம வீட்லேயே நம்ம ஐஸ்கிரீமை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமான முறையில் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.